ரிஷபராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தினுடைய மத்தியில் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுடைய வருகை சப்தமஸ்தானத்திற்கு இருக்கிறது. அவர் தனது ஏழாம் பார்வையால் தேவகுருவுடன் இணைந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அஷ்டமத்து சனி நடக்கிறது அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குருவினுடைய பார்வையும் உங்கள் ராசிநாதனுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு வர்றதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். சுப நிகழ்ச்சிகள் மிக அதிகமாக நடைபெறும். மனதில் வைத்திருந்த திட்டமிட்டு இருந்த காரியங்களை செவ்வனே செய்து முடிப்பீர்கள். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாட்டினை காண்பீர்கள், உணர்வீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள், கருத்து மோதல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சனி பகவானே தனது மூன்றாம் பார்வையால் பார்ப்பது என்பது மிகச்சிறப்பு. தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். முக்கியமாக நண்பர்கள், பங்குதாரர்கள் ஆகியோருடன் இருந்து வந்த ஒரு வாக்குவாதமான ஒரு நிலைமை என்பது மாறிவிடும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல ரிலீஃபாக, நல்ல சுதந்திர எண்ணத்தோடு நீங்கள் பணியாற்றக்கூட முடியும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலிடத்துடன் இருந்து வந்த சிக்கல்கள், உரசல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். ரிஷபராசியில் பிறந்த மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் பொருளாதார ரீதியிலாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். அதிகமான மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். முக்கியமாக விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு இது ஒரு அனுகூலமான ஒரு மாதம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பெண்களை இந்த மாதம் நீங்கள் பெற முடியும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மிக மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்தவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அதிகமான சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பான முறையில் நிகழும். அதிலும் முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு அருமையான குழந்தை செல்வம் கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்யம் வந்து சேரும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பான முறையில் வாழ்க்கை துணை சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் முற்று முழுவதுமாக நீங்கிவிடும். நண்பர்கள் மிக ஆதரவாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தன்மை என்பது ஏற்படும். முக்கியமாக ஒரு ஸ்ட்ரெஸ் அது போயிடும். இந்த அஷ்டமத்து சனியினால் இருந்து வந்த ஒரு ஸ்ட்ரெஸ் என்பது போயிடும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக அனுகூலமாக, ரொம்ப தைரியமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. தினமும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்திருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.